சிவாய திருச்சிற்றம்பலம். கைலாய சங்கரன் காலடி சங்கரனாக அவதரித்த அற்புதம் ஸ்ரீ சங்கர விஜயம் 16வது பாகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். 72 அவைதிக மதங்களை கண்டித்து அவர்களோடு வாதாடி ஜெயித்தார் நம் ஆச்சாரியாள் என்று பார்த்தோம். ஆனால் அவரை போல தாம் கண்டித்த சித்தாந்தங்களையே உபயமாகவும் எடுத்துக்கொண்ட எவருமே இல்லை. அனுஷ்டானத்தில் தப்பான மதங்கள் இருக்கப்படாது என்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவாராய்ச்சிக்கு எல்லா மத புத்தகங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தார் என்பதற்கு ஒரு கதை கூட சொல்வார்கள். ஜைன மதத்தைச் சேர்ந்த அமரசிம்ஹன் அவரிடம் தோற்றுப்போன பின்பு தான் எழுதிய புத்தகங்களையெல்லாம் நெருப்பில் போட்டு கொண்டிருந்தானாம். இதை கேள்விப்பட்ட ஆச்சாரியாள், அடடா, சிந்தனை சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எந்த காலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டியதாயிற்றே, இவன் ஏன் ஜைன புத்தகங்களை கொளுத்த வேண்டும் என்று நினைத்தாராம். அவனை தடுப்பதற்காக ஓடினாராம். அதற்குள் அவன் ஒரே ஒரு புத்தகம் தவிர மிச்சம் எல்லாவற்றையும் சுவாகாவாக்கிவிட்டானாம். கடைசியாக போட அவன் கையில் ஒரே ஒரு புத்தகம் இருந்ததாம். ஆச்சாரியால் அவன் கையை பிடித்து அதுவும் எரிந்து விடாமல் காப்பாற்றி கொடுத்தாராம். அதுதான் அமரகோஷம் என்ற புத்தகம். இந்த பௌதிக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வேறு வேறு வஸ்துக்கள் என்ற விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது. புது சயின்ஸின்படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம்தான் எல்லாமும் என்கிறார்கள். இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல், அதாவது அப்சல்யூட்டாக இல்லாமல், ஒன்றோடு ஒன்று சார்புபடுத்தி பார்க்கும்போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாளுடைய பிரதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு வடிவம் தானே. இப்படி சகல மதத்தின் சாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் நமக்காக அனுகிரகித்திருக்கிறார். எல்லா இடத்திற்கும் திக்விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வர்ஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லோரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார். ஆச்சாரியாள் என்றால் சாந்தம், பிரேமை, ஆனந்தம் என்றுதான் அர்த்தம். அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது. சம் கரர் செய்த சம், ஒற்றுமை என்பது அதுதான். ஒன்றாக போய்விடுவது ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டுமல்ல, அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் விடுவதும் தான். ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாகவே ஏற்படுத்தினார் நம் ஆச்சாரியாள். எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாக போகவே ஆச்சாரியாள் விரும்பினார் எனும்போது அவ்வப்போது அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள். எப்படி என்றால் எந்த காலத்தில் பிறந்தார், எங்கெங்கே போனார், என்னென்ன பண்ணினார், அப்படியெல்லாம் பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் வந்ததே சமாதானத்திற்காகத்தான். ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளம்பிவிட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை என்றே தோன்றுகிறது. நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதையெல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒன்றுமையாயிருப்பதுதான். அப்போதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷ்யர்கள். தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீக சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். அதற்காக அநேக மடங்களை ஸ்தாபித்து தம்முடைய சிஷ்யர்களை அவற்றில் ஆச்சாரியர்களாக வைத்தார். இவை அத்வைத வேதாந்தத்தை சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல, அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள். இந்த சமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்கு கர்மானுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்து கொடுக்க வேண்டும்.
சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும், சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்வதற்காகவே தர்ம பீடங்களாக ஆச்சாரியால் இந்த மடங்களை ஸ்தாபனம் பண்ணினார். ஸ்ருங்கேரி, துவாரகை, புரி, பத்ரி, காஞ்சி என்ற ஐந்தும் பிரதான மடங்கள். இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாகத்தான் தெரிகிறது. இப்படி அநேகம் அவர் கண்டிப்பாக அநேக மடங்கள் ஸ்தாபித்திருக்க வேண்டும். ஆரியாவர்த்தம் என்று ஹாட்லேண்டாக விந்தியமலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் இமயத்தின் கோடியில் பத்ரிநாத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டுத்தான் அடையக்கூடியதாக உள்ள ஒரு இடத்தில் ஒரு மடம். கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம். இப்படி மட்டும் அவர் ஸ்தாபித்திருந்தால் போதும் என்று நினைத்திருக்க முடியாதல்லவா? அதனால் இன்னும் பல மடங்களை ஸ்தாபித்தே இருக்க வேண்டும். பிற்காலத்தில் அவை அழிந்து போயிருக்க வேண்டும். தேசம் முழுவதிலும் 5 பிரதான மடங்கள் என்பது போல காசியிலே 5 மடங்களும் திரிசூரில் 5 மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலே பல காலம் வசித்து உபதேசம் பண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருந்திருப்பது இதற்கு சான்றாகிறது. திரிசூர் தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் வரம் கொடுத்த மகாக்ஷேத்திரம். ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆக்ஞைப்படியும் மேற்பார்வையிலும் எழுதப்பட்ட குரு வம்ச காவியம் என்ற புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவிற்கு 4 புஜங்கள் மாதிரி தமக்கு இருந்த 4 சிஷ்யர்களுக்கென்றும் தமக்கு ஒன்றுமாக மொத்தம் 5 மடங்கள் காசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று வருகிறது. இப்படி இந்த உலகத்திற்காக ஆச்சாரியால் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது உலகத்துக்கே குழந்தையாக குழந்தை குருவாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் போது பெற்ற தாயாருக்கு குழந்தையாக அந்திமத்தில் வந்து என்னுடைய கடமையை செய்கிறேன் என்று முன்பே வாக்கு கொடுத்திருந்தார் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்றும் நேரம் வந்தது. அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். ஆதிசங்கரின் தாயாருக்கு இறுதி நாட்கள் நெருங்கியது. அது உடனே ஆச்சாரியாளுக்கு தெரிந்தது. உடனடியாக காலடியில் பிரசன்னமானார். தாயாரை ஆஸ்வாசப்படுத்தி அத்வைத உபதேசமாக ஸ்தோத்திரங்கள் சொன்னார். அந்தியஸ்மரணை எப்படியோ அப்படியே மரணத்திற்கு அப்புறமும் ஆகும் என்பதால் அவளுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று அப்படி சொன்னார். ஆனால் அது அவரது தாயாருக்கு பிடிபடவில்லை. பிடிபடுகிற மாதிரி பக்தியாய் சொல்லுவோம் என்று சிவஸ்தோத்திரங்கள் சொன்னார். அவளை கைலாயத்திற்கு அழைத்து போக பூதகணங்கள் வந்தன. அவர்களை பார்த்து அவரது தாயார் பயப்பட்டார். அடடா, இதுவும் சரியாய் வரவில்லையே என்று விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் சொன்னார். ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணு என்று ஆரம்பித்து கிருஷ்ணாஷ்டகம் சொன்னார் என்றும் சொல்வார்கள். உடனே சுகுமாரர்களான விஷ்ணு சேவகர்கள் வந்தார்கள். தாயாருக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிற்று. அவர்கள் அவளுடைய உயிரை விஷ்ணு லோகத்திற்கு எடுத்து கொண்டு போனார்கள். கொடுத்த வாக்குப்படி ஆச்சாரியால் தகனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் உறவினர்களும் புரோகிதர்களும் சந்நியாசியான ஒரே மகனின் தர்மம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் ஆக்ஷேபித்தார்கள். என்னென்ன இடைஞ்சர்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணினார்கள். ஒத்துழைக்காமை என்று ஆரம்பித்து அனைவரும் வெளியேறினார்கள். ஆச்சாரியால் ஒருவர் மாத்திரமாக இருந்து கொண்டு தாயாரின் சரீரத்தை சேதித்து தூக்கி கொண்டு போய் அவரது வீட்டு கொல்லையிலேயே தகனம் செய்யும்படி ஆயிற்று. அதற்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கும் அந்த பகுதியில் நம்பூதிரி வகையில் இறந்து போனவரின் சரீரத்தை ஜாடையாக சேதித்துவிட்டு கொல்லையிலேயே தகனம் செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் அங்கே சொல்கிறார்கள். ஒத்துழையாமையும் அனைவரும் வெளியேறிய சமயத்தில் அதை செய்யாமல் அப்படி வெளியேறாமல் 2 குடும்பத்தினர் மட்டும் துக்கம் கேட்க வந்து தாயாரது சரீரத்தின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் நின்றார்களாம். இவர்களுடைய வம்ச பரம்பரையினர் என்று இன்றைக்கும் தலையாற்றுப்பள்ளி காப்பள்ளி என்ற 2 இல்லத்துக்காரர்களை சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் இப்படி ஒரு வீட்டு குழந்தையாக இருந்துவிட்டு ஆச்சாரியால் மறுபடியும் உலகத்தின் குழந்தையாக புறப்பட்டு விட்டார். ராமேஸ்வரத்திலிருந்து கைலாசம் வரை ஒரு க்ஷேத்திரம் விடாமல் போனார். இப்படி அங்கங்கே நிறைய விவரங்கள் இருக்கின்றன. மறைந்து போன விவரங்களும் நிறைய இருக்கும்.
இருக்கிறதில் சிலவற்றை நான் சொல்கிறேன். துவாதசலிங்க க்ஷேத்திரங்களுக்கு போனதை முன்பே சொன்னேன். அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் வீர வைஷ்ணவர்களை சமரசப்படுத்தி அத்வைதிகளாக்கினார். பழைய மைசூர் ராஜ்யத்தில் ஒரு விஷ்ணு க்ஷேத்திரம். சிவஸ்வரூபமாக இருந்த ஆச்சாரியாலை கோவிலுக்குள்ளேயே விட முடியாது என்று பட்டர்கள் ஆக்ஷேபித்தார்கள். ஒரு தரம் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து பிறகு என்னுடன் சண்டை போடுங்கள் என்று ஆச்சாரியால் கேட்டுக்கொண்டார். அவர்கள் அப்படியே போய் பார்த்தபோது மூர்த்தியின் வலது பக்கம் சிவனாக மாறியிருந்தது. அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஆச்சாரியாலை மரியாதை பண்ணி உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். ஹரிஹர் என்றே அன்றிலிருந்து அந்த ஊருக்கு பெயர் இருக்கிறது. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வராலை தரிசனம் பண்ணி கொண்டு அம்பாளுக்கு பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் அர்ப்பணித்தார். வித்வத் சமூகம் நிறைய இருந்த அந்த ஊரில் எல்லாரையும் அத்வைதத்தை ஏற்கும்படி பண்ணினார். திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோயிலுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருப்பதற்கு சாசனமாகவே பிரமாணம் இருக்கிறது. அங்கே சுகந்த குந்தலாம்பாள் சன்னதி சுவற்றில் சௌந்தரிய லகரியின் பூர்வ பாகமான ஆனந்த லகரி ஸ்லோகங்கள் 41 கல்வெட்டாக பொறுத்திருக்கிறது. ஆச்சாரியாலே தான் பொறிக்க செய்தார். அப்புறம் ஜம்புகேஸ்வரம் போய் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணி சாந்தமூர்த்தியாக்கிய பிறகு அங்கே பாக்கிய 59 ஸ்லோகமும் பண்ணி 100 முடித்தார் என்ற ஐதீகம் இருக்கிறது. சௌந்தர்யலகரி கதை அப்புறம் சொல்கிறேன். அது ஆச்சாரியாளின் கைலாச யாத்திரையில் வருவது. கால வரிசைப்படி சொல்லாமல் சற்று முன்பின்னாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஸ்ரீரங்கத்தில் கண்டனம் பண்ணி கொண்டு வந்த வைஷ்ணவர்களுக்கு உபதேசம் பண்ணி சாந்தப்படுத்தி சுவாமி தரிசனம் செய்து கொண்டார். அங்கே நிறைய பக்தர்கள் கூடி பூலோக வைகுண்டம் என்று சந்தோஷப்படும்படியாக ஜன ஆகர்ஷண யந்திரத்தை ஸ்தாபித்தார். திருவிடைமருதூருக்கு ஆச்சாரியால் வந்ததை ஆனந்தகிரியத்தில் சொல்லியிருக்கிறது. சோழ தேசத்தின் அத்தனை சிவாலயங்களுக்கும் மத்தியலிங்கமாக இருப்பவர் அந்த க்ஷேத்திரத்தின் மகாலிங்கம்தான். வைஷ்ணவர்கள் ஆச்சாரியாலை விரோதித்தார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர்கள் மட்டுமல்ல, அவர் எந்த தெய்வத்தையுமே அது ஒன்றுதான் பரதெய்வம் என்று சொல்லாமல் அத்வைதமாக சமரசமாக சொல்லி வந்ததால் தீவிர சைவர் தீவிர சாக்தர் முதல் எல்லோருமே அவரிடம் சண்டைக்கு தான் வந்தார்கள். அதனால் மத்தியார்ஜுனத்திலும் அவருக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. அவதாரமான நம்மையே கத்தவிட்டுவிட்டு மூல பரமசிவன் நல்ல பெயர் வாங்கி கொண்டு போகிறாரே என்று ஆச்சாரியால் நினைத்தார் போல. அவர் நினைத்தாரோ இல்லையோ அப்படித்தான் தோன்றுகிறது. ஆகையால் மகாலிங்கமூர்த்தியிடம், நீதான் இவர்களுக்கு உண்மை என்ன என்று தெரியும்படியாக பதில் சொல்ல வேண்டும் என்றார். உடனே என்ன ஆயிற்று என்றால், லிங்கத்திலிருந்தே சத்தியம் அத்வைதம் என்ற வாக்கு உண்டாயிற்று. அதோடு கூடவே கையை தூக்கி சபதம் பண்ணுவதாக லிங்கத்துக்குள்ளிருந்து வலது கையும் வெளியே வந்து தூக்கி நின்றது. அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு கொண்டு வேதாந்த மதத்தில் சேர்ந்தார்கள். மாயவரத்துக்கும் ஆச்சாரியால் போயிருக்க வேண்டும் என்பதற்கு சிவானந்த லகரியில் குறிப்பு இருப்பதாக சொல்லலாம். அதில் நீலகண்ட என்ற பெயர் ஈஸ்வரன், மயில் இருவருக்கும் இருக்கிறதை வைத்து ஈஸ்வரனே ஒரு மயிலாக நர்தனம் பண்ணியதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதிலே பெண் மயிலான மயூரியாக அம்பாளை சொல்லியிருக்கிறது. அம்பாள் மயிலாக வந்த இடம்தான் மாயூரம் என்னும் மாயவரம். திருமயிலாடுதுறை என்பது தமிழ் பெயர். சென்னை மயிலாப்பூரிலும் அம்பாள் மயிலாக பூஜை பண்ணியிருக்கிறாள். திருவொற்றியூர் போன ஆச்சாரியால் அங்கேயும் தான் போயிருக்க வேண்டும். சிவானந்த லகரி ஸ்ரீசைலத்தில் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். அங்கே கோபுர வாசல் கதவில் ஆச்சாரியால் பிம்பம் பொறித்திருக்கிறது. யோக தாராவளியில் ஆசைப்பட்டார் போலவே ஸ்ரீசைலத்தை ஒட்டியிருக்கும் ஹாடகேஸ்வரம் என்ற இடத்தில் அருவியும் ஆலமரமுமாக உள்ள ஒரு ஏகாந்தமான இடத்தில் ஆச்சாரியால் அடித்த சிலை போல நிஷ்டையில் சில காலம் இருந்திருக்கிறார். கண்ணப்பரை பக்தர்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாயிருப்பவர் பக்தா வதம் சாயத்தே என்று சொன்ன ஆச்சாரியால் காளஹஸ்தியும் தான் போயிருப்பார். அதோடு அது அம்பாள் ஞானாம்பாளாக உள்ள க்ஷேத்திரம் அல்லவா, அங்கே போகாமல் இருக்க வாய்ப்பில்லை. திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த கோவிலில் பக்தர்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்து கொட்டும்படியாக தன ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபித்தார். பாண்டுரங்காஷ்டகம்,
ஜெகந்நாதாஷ்டகம் இரண்டும் அவர் மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரத்திற்கும் ஒரிசாவில் உள்ள பூரிக்கும் போனதற்கு சான்று. பூரியில் ஒரு முக்கிய மடமே ஸ்தாபித்திருக்கிறார். இன்னொன்று துவாரகையில் ஸ்தாபித்ததும் தெரிந்து கொண்டோம். அச்சுதாஷ்டகம் கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணசுதிகள் அநேகம் ஆச்சாரியால் பண்ணியது துவாரகா, மதுரா, பிருந்தாவனம் ஆகிய இடங்களில் அவர் க்ஷேத்ராடனம் பண்ணின சமயத்தில் பண்ணியிருக்க வேண்டும். இப்படியே அயோத்தியில் ராமபுஜங்கம் பாடியிருக்கிறார். சிவஸ்தோத்திரங்களில் பல காசியில் பண்ணியதாயிருக்கும். அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அங்கேதான் பண்ணியது என்று சொல்லாமலே தெரியும். க்ஷேத்திர தீர்த்தங்களை பற்றியும் காசி பஞ்சகம், கங்காஷ்டகம், மணிகர்ணிகாஷ்டகம் என்றெல்லாம் ஸ்தோத்திரித்திருக்கிறார். யமுனை பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார். நர்மதா தீரத்தில் தான் ஆசிரமம் வாங்கி கொண்டார், அதை பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார். சகல க்ஷேத்திரங்களுக்கும் போய் காஷ்மீரத்தில் மகா பண்டிதர்களுடன் வாதம் பண்ணி ஜெயித்தார். அங்கே சாரதா பீடத்தில் ஏறினார் என்று நம்பிக்கை இருக்கிறது. அங்கே மகா பண்டிதையாக இருந்த ஒரு யுவதியை மெச்சி தலையில் சூட்டிக்கொள்ள டர்பன் மாதிரியான தரங்கம் என்ற ஒரு சிரோபூஷணம் கொடுத்தாராம். இப்போதும் அங்கே அதை விசேஷ ஆபரணமாக சொல்லி சூடிக்கொள்கிறார்கள். ஸ்ரீநகரில் சங்கராச்சாரியகிரி என்றே ஒரு குன்று இருக்கிறது. தேசத்தின் வடக்கு உச்சியில் ஆச்சாரியாளுக்கு உச்சஸ்தானம் கொடுத்திருப்பதற்கு அடையாளம் அது. பத்ரிநாத் என்னும் பத்ரிகாசிரமத்திற்கு ஆச்சாரியால் போனபோது ஒரு முக்கியமான சம்பவம். ஜோதிர் மடம் அங்கேதான் ஸ்தாபித்தார். பத்ரிநாராயண மூர்த்தியே அப்போது அலகநந்தா நதியில் புதைந்திருந்ததாகவும் சுவாமி ஸ்வப்னத்தில் ஆச்சாரியாளுக்கு தெரிவித்தபடி அவர்தான் அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணினார் என்றும் ஐதீகம் இருக்கிறது. அங்கே சூடாக வெந்நீர் பொங்கும் ஒரு ஊற்று தப்த குண்டம் என்று இருக்கிறது. அது சுவாமியே ஆச்சாரிய பரிவாரத்தின் ஸ்நானத்திற்காக அனுகிரகித்தது என்று தெரிகிறது. இதையெல்லாம் விட முக்கியமானதாக ஆச்சாரியால் நினைத்திருக்கக்கூடிய ஒன்றும் அங்கே நடந்தது. சர்வ ஜனங்களும் ஆச்சாரியாளின் சரணத்தில் விழுந்து ஜகத்குரு ஜகத்குரு என்று கொண்டாடினாலும் அவருக்கு தானும் சிஷ்யராக விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று இருந்தது. அந்த ஆசை பூர்த்தியாகும்படியாக பத்ரியில் ஆச்சாரியாளின் குருவும் பரமகுருவுமான கோவிந்த பகவத் பாதரும் கௌடபாதரும் தரிசனம் கொடுத்தார்கள். அவரை தாங்கள் சிஷ்யர் பிரசிஷ்யர் என்று சொல்லிக் கொள்ளும்படியான பாக்கியத்தை தங்களுக்கு கொடுத்து அவதார காரியத்தை அமோகமாக நிறைவேற்றி கொண்டிருந்த ஆச்சாரியாளை பார்த்து அந்த இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆச்சாரியால் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி அவர்களுடைய சரணங்களில் நமஸ்கரித்தார். தட்சிணாமூர்த்தியிலிருந்தே வந்தவர் இப்படி பக்தி நாடகம் பண்ணினார். மாதா பிதா குரு என்பதில் குரு தரிசனம் ஆன பிறகு மாதா பிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார். சிஷ்யராக அடங்கியிருந்த மாதிரி குழந்தையாக அடங்கியிருக்க ஆசைப்பட்டார். யார் மாதா, யார் பிதா? மாதாச்ச தேவி பார்வதி, பிதா தேவோ மகேஸ்வரக என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தான் அவரே என்றாலும் குழந்தையாக நின்று பக்தி பண்ண ஆசைப்பட்டார். இதுவரை நம் எல்லோரையும் போல கோவில்களுக்கு போய் விக்கிரக வடிவங்களை தரிசித்தவர், நாம் விக்கிரகத்தைத்தான் பார்க்கிறோம் என்றால் அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார்தான். அப்படி பார்த்தவர் இப்போது பார்வதி பரமேஸ்வரரை சாட்சாத்தாக எழுந்தருளியிருக்கும் கைலாசத்திற்கு போனார். யோக பலத்தால் கைலாசம் போனார் என்றுதான் இருக்கிறது. கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் என்று இரண்டாகி அப்புறம் நம்முடைய பகவத் பாதாள் என்று மூன்றாகி ஒன்றை ஒன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது. அவர் தரிசனம் பண்ணினது அவர் ஆனந்தமடைந்ததோடு முடிந்து போகக்கூடாது, இதிலிருந்து இந்த உலகத்திற்கெல்லாம் என்னாலும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள். வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே இந்த லோகத்திற்கு பரம அனுகிரகத்தை சேர்த்து அனுப்பிவிட்டார்கள். சுவாமி ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்பட்டிகலிங்கங்களை கொடுத்தார். இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இரண்டிலும் இருக்கிறது. சிவரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அவை கைலாசலிங்கங்கள் என்றே இருக்கிறது. இரண்டிலுமே பஞ்சலிங்கங்கள் என்று சொல்லியிருப்பது கவனிக்க வேண்டும். ஒன்றில் 5 என்று சொல்லி இன்னொன்றில் 4 என்றோ 6 என்றோ இல்லை. இதைவிட கவனிக்க வேண்டியது இரண்டிலுமே அந்த 5 லிங்கங்களும் ஒரே பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள்.
யோகலிங்கம், போகலிங்கம், வரலிங்கம், முக்திலிங்கம், மோக்ஷலிங்கம் என்று அதே ஐந்து பெயர் சொல்லியிருக்கிறது. கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணினார் என்ற விவரம் மார்க்கண்டேய சம்ஹிதையில் கொடுத்திருக்கிறது. யோகலிங்கம் காஞ்சி மடத்திலும், போகலிங்கம் ஸ்ருங்கேரி மடத்திலும், வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட க்ஷேத்திரத்திலும், முக்திலிங்கம் கேதார்நாத்திலும், மோக்ஷலிங்கம் சிதம்பரத்திலும். அது ஸ்பட்டிகலிங்கமாக இருந்ததில் ஆச்சரியமில்லை. ஸ்ரீ ருத்ர பிரஸ்னம்தான் வைதிகமான சிவசூக்தங்களில் முக்கியமாக இருப்பது. அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், வேத மந்திரபூர்வமான பூஜை பண்ணுவதற்கு ஒருவன் பூஜையினால் இஷ்ட சித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரசன்னம் என்ற அனுவாகத்தை, அதாவது வேதத்தின் ஒரு செஷனை, ஒரே ஓட்டமாக ஓடாமல் அத்ருத பதம் என்று சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம். சிவனுக்கான பிம்பம் அநேகமான லிங்கமாகத்தான் இருக்கும். அது ஸ்பட்டிகலிங்கமாகவோ, பானலிங்கமாகவோ, ஸ்வர்ணலிங்கமாகவோ, ரசலிங்கமாகவோ, மரகதலிங்கமாகவோ எதுவாயிருந்தாலும் ருத்ரம் ஜபித்தபடி அபிஷேகம் செய்ய வேண்டும். மற்றபடி நடராஜர் மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான். இந்த ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம் ஏகம் ஈசம் அனிஷம் என்று, ஏக வஸ்துவான ஈஸ்வரனை ருத்ர ஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன் சிவஸ்வரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை வியாபித்து கொண்டு பிரம்மாண்டங்களையெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார். ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார். அது ஸ்பட்டிகலிங்கமாக இருக்கிறது. ஸ்பாட்டிகலிங்க, ஸ்பட்டிகத்தினாலானது ஸ்பாட்டிகம். இப்படி ஒரு மகா பெரிய ஸ்பட்டிகலிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள். அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறது. மௌலி விலசத் பூர்ணேந்து, மான் மழு ஜடை எல்லாம் உள்ள உருவ பிம்பத்தின் சிரசில் மூன்றாம் பிறைதான் இருக்கிறது என்றால், ஸ்பட்டிகமயமான இந்த அரு உருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ணச்சந்திரனே இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரன் என்று பெயர் இருக்கிறது. அந்த பூர்ணச்சந்திரனுக்கு உள்ளே இருந்து அமிர்தம் பெருகுகிறது. வாந்தாமிருத்தைஹி, அமிர்தம் அஸ்தோகமாக பெருகுகிறது. அதாவது நிறைய தாரை தாரையாக பெருகுகிறது. மூன்றாம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும். இது பூர்ணச்சந்திரனானதால் ஒரே தாரையாக பிரவகிக்கிறது. தன் சிரசில் உள்ள சந்திரனிலிருந்து அப்படி பெருகும் அமிர்த தாரையில் சுவாமி அப்படியே முழுகியிருக்கிறார். ஆப்ளுதம் என்றால் முழுக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அர்த்தம். அவர் நீயும் துளி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தம் அடைகிறார். ஸ்பட்டிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே மூர்த்தியாக இருந்தாலும் கூட ருத்ர ஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்பட்டிகலிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் பரமேஸ்வரன் ஐந்து ஸ்பட்டிகலிங்கங்களை ஆச்சாரியாளிடம் கொடுத்தார். அத்வைத்தம் பரமதத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம். ஸ்பட்டிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக, அதாவது ஒளி ஊடுருவும்படி இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்திற்கே ரூபகமாக இருக்கிறது. ஸ்பட்டிகம் பரபிரம்மம் மாதிரி நிஷ்கலங்கமானது, நிர்மலமானது, சுப்ரமானது. எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உள்ளே அந்த கலர் டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்பட்டிகலிங்கம் தோன்றும். மாயை ஆரோபிக்கும் அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாக தோன்றுவது போலத்தானே இது. இப்படி ஞானமயமாயிருப்பது, குழுக்குழு என்று சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிர்ந்திருப்பது அதனுடைய கருணையை, காருண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது. பஞ்சபூதம் பஞ்ச பிராணன் என்று இருப்பது போல பஞ்சலிங்கம் சுவாமி ஆச்சாரியாளுக்கு கொடுத்தார். பஞ்ச கிருத்தியம் செய்பவர், பஞ்சமுகம் உள்ளவர், அறிகிறவன், அறியப்படும் வஸ்து, அறிவு என்ற மூன்றும் ஒன்று என்பது அத்வைதம். திரிபுடி என்று இந்த மூன்றையும் சொல்வது. அப்படி ஒரு திரிபுடியாக இங்கே கொடுத்தவர் சிவன், வாங்கி கொண்டவர் சிவன், கொடுக்கப்பட்ட வஸ்துவும் சிவன். பிதாவான மகேஸ்வரன் பஞ்சலிங்கம் அனுகிரகம் பண்ணின போது மாதா பார்வதி சும்மா இருப்பாளா? அவள் ஒரு ஸ்தோத்திர சுவடியை ஆச்சாரியாளுக்கு கொடுத்தாள். அதுதான் தேவி ஸ்துதிகளில் முதல் ஸ்தானம் வகிப்பதான சௌந்தர்ய லஹரி.
மார்க்கண்டேய சம்ஹிதையில் அதை சௌந்தர்ய சாரம் என்று சொல்லியிருக்கிறது. பூத்தியை, அதாவது லோகத்திற்கு க்ஷேமம் உண்டாவதற்காக அதை ஆச்சாரியாளுக்கு அனுகிரகம் பண்ணினாள் என்று இருக்கிறது. சௌந்தர்ய லஹரி என்றால் அழகின் அலைகள் என்று பொருள். அம்பாள் அழகு சமுத்திரமாயிருக்கிறாள். அதை ஸ்தோத்திரம் வாக்கு ரூபத்தில் காட்டிவிடுகிறது. அப்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அலை மாதிரி. அம்பாளுக்கு பல ரூபபேதங்கள் இருப்பதில் இது சுந்தரி என்பவளை பற்றியது. அவள் தசமகா வித்யா என்று 10 சுந்தரி வித்யாவுக்கு தேவதையாக இருப்பவள். ஸ்ரீ வித்யா என்பது அதைத்தான். திரிபுர சுந்தரி என்பது அந்த சுந்தரிதான். 3 உலகத்திலேயும் சிறந்த அழகி திரிபுர சுந்தரி. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்ற 3 புறங்களுக்குள்ளே ஞானமாகவும் காருண்யமாகவும் இருக்கும் பிரம்ம தத்துவம்தான் இப்படி அழகு ஸ்வரூபமான தாயாகி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் விளங்குவது. லலிதாம்பாள் என்று சொல்வது அவளைத்தான். சந்திரமௌலீஸ்வரலிங்கத்தின் சக்தியாக ஸ்ரீசக்கர ரூபத்தில் பூஜை பண்ணுவது திரிபுர சுந்தரிக்குத்தான். ஏனென்றால் அவர் மாதிரியே அவளுக்கும் பூர்ணச்சந்திர சம்பந்தம் நிறைய உண்டு. அவருடைய சிரசில் பூர்ணச்சந்திரன் இருக்கிறதென்றால் இவள் வாசம் பண்ணுவதே பூர்ணச்சந்திர மத்தியில்தான். சந்திரமண்டல மத்தியகா என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. அவளுக்கு விசேஷமான திதியும் கூட பூர்ணிமைதான். சாதனையின் முடிவில் அவளே நம்முடைய சிரசின் உச்சியில் பூர்ணச்சந்திரனாக அமிர்தத்தை கொட்டுவாள். திவ்ய தம்பதி ஜிலுஜிலுவென்று அழகாக அமிர்த கிரணங்களை கொட்டிக்கொண்டிருக்கும் சந்திர சம்பந்தத்துடன் லோகத்தின் தாபத்தையெல்லாம் போக்கி ஆனந்தம் கொடுப்பதற்காக சந்திரமௌலியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் இருக்கிறார்கள். அவள் சிரசிலும் சந்திரகலை உண்டு. சாரு சந்திர கலாதரா என்று சஹசிரநாமத்தில் வருகிறது. மகா திரிபுர சுந்தரி, சந்திரமண்டல மத்தியகா, சாரு சந்திர கலாதரா என்ற நாமாக்கள் கிட்டக்கிட்ட ஒரே பெயர் போன்றதுதான். சௌந்தர்ய லஹரி ஆச்சாரியாலே பண்ணியதுதான் என்று பிரசித்தமாக இருக்கிறது. ஏற்கனவே அது கைலாசத்திலிருந்து அம்பாள் கொடுத்தாள் என்றால் ஆச்சாரியால் அதை பண்ணவில்லையா, பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணினாரா என்று கேட்டால் இதற்கு ஒரு கதை பதில் சொல்கிறது. இந்த கதை சங்கர விஜயம் எதிலும் இல்லாவிட்டாலும் கர்ண பரம்பரையாக வந்திருக்கிறது. என்ன கதை என்றால், 3 காலமும் பில்வார்ச்சனை பண்ணி லோகக்ஷேமத்தை உண்டாக்கு என்று சொல்லி சுவாமி பஞ்சலிங்கங்களை கொடுத்தார். அம்பாளும் லோகக்ஷேமத்திற்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி ஸ்தோத்திர சுவடியை கொடுத்தாள். ஆச்சாரியால் அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பினார். கைலாசத்தின் வாசலில் இருந்த நந்திகேஸ்வரருக்கு மகாமந்திர சாஸ்திரமாக இருந்த அந்த ஸ்தோத்திரம் கைலாசத்தை விட்டு போவதா என்று கவலை. அவர் அப்பப்போ ரொம்பவும் ரோஷமாக காரியம் பண்ணிவிடுவார். அதனால் யார் என்ன என்று பார்க்காமல் ஆச்சாரியாளின் கையில் இருந்த சுவடியை பறித்தார். எல்லா ஓலையும் அவர் கைக்கு போகவில்லை. ஒரு பாகம் ஆச்சாரியால் கையிலேயே இருந்தது. மொத்தம் இருந்த 100 ஸ்லோகத்தில் பின் 59 நந்திகேஸ்வரர் கைக்கு போயிற்று. ஆரம்ப பாகமான 41 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் இருக்க பிடித்து கொண்டு சட்டென்று வெளியேறிவிட்டார். பெரிய பாகம் நஷ்டமாகிவிட்டதே என்று அவர் துக்கப்பட்டார். அப்போது அம்பாள் அசரீரி வாக்கில், எல்லாம் என் லீலைதான், அந்த 59 நீயே பூர்த்தி பண்ணிவிடு. உன் வாக்காலேயே ஸ்தோத்திரம் கேட்க வேண்டும். அது கைலாச சொத்தான ஸ்தோத்திரத்தோடையே அதற்கு சமமாக சேர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தான் இப்படி நாடகம் பண்ணினேன் என்றாள். ஆச்சாரியால் மிகவும் சந்தோஷத்துடன் அப்படியே 41 100 பூர்த்தி பண்ணிவிட்டு, என் வாக்கா, உன்னுடையதே ஆன வாக்கால் தான் உனக்கென்றே இந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டது என்று பரம வினயத்தோடு முடித்து அவளுக்கு அர்ப்பணம் பண்ணினாராம். இப்படி ஒரு கதை இருக்கிறது. ஆச்சாரியால் பண்ணிய 59 ஸ்லோகங்களில்தான் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனை, கேசாதிபாதம், அவளுடைய சௌந்தரிய அலைகளாக வருகிறது. இதில் 3வது ஸ்லோகத்தில், அதாவது முழு நூலின் 44வது ஸ்லோகத்தில் சௌந்தரிய லஹரி என்ற வார்த்தையையே உபயோகம் பண்ணியும் இருக்கிறார். அதனால் மொத்த நூலையும் அந்த பெயரில் சொன்னாலும் முதல் 41 ஆனந்தலகரி என்றும் பின் 59 மட்டுமே சௌந்தர்யலகரி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. முதல் பாகத்தில் 8வது ஸ்லோகத்தில் ஆனந்தலகரி என்று சிதானந்தலகரியும் என்றும் வருகிறது. சுவாமியின் ஆக்ஞைப்படியே ஆச்சாரியால் 4 லிங்கங்களை ஸ்ருங்கேரி, கேதாரம், நீலகண்டம், காஞ்சி ஆகிய க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தார். அவதார காலம் முடியும் சமயம் சமீபித்த போது மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு வரும்படி சுரேஸ்வராச்சாரியாலிடம் கொடுத்தனுப்பினார்
என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது. தொடர்ந்து ஆச்சாரியாளின் காஞ்சி மாநகர் பிரவேசம், காஞ்சியில் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஆகியவற்றை அடுத்த பிரதோஷத்தன்று கேட்போம். சிவாய திருச்சிற்றம்பலம்.